வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். முதல்ல நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 15 டு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவி நம்ம அதை பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வாங்க எப்படி பாயில் பண்றதுன்னு பார்க்கலாம். ரைஸை இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் சேர்க்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்க்கணும், இல்லாட்டி சரியாக வேகாது. பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு தான் சேர்க்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில். இது வந்து அரிசி வந்து ஒட்டாம வர்றதுக்கு இந்த ஆயில் போடுறேன். ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிக்கணும். அரிசி வந்து ஃபுல்லா வேகக்கூடாது, ஒரு முக்காப்பா தான் வேகணும். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ரொம்ப வேக வச்சா குழஞ்சு போயிடும். நல்லா வெந்தப்புற காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சிடலாம். தேவையான காயெல்லாம் நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு டாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடான அப்புறம் இப்போ ஆயில் ஊற்றுறேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஏற்கனவே ரைஸில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு அளவான ஆயில் ஊற்றினா போதும். இப்போ ஆயில் நல்லா சூடான அப்புறம் நான் முதல்ல மஷ்ரூமை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம் தான் நல்லா ஃப்ரை ஆகணும். மற்ற காய்கறிகள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், மஷ்ரூம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மஷ்ரூம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற காயில் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். மஷ்ரூம்க்கு ஏற்கனவே நான் ரைஸில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ மஷ்ரூம் தேவையான சால்ட்டை போட்டுட்டு இந்த மஷ்ரூம் கூட நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பூண்டையும் நான் போட்டுக்கிறேன். இது நான் ரெண்டையும் நல்லா வதக்கின அப்புறம் மற்ற காய்களை போட்டுக்கிறேன். மற்ற காயில் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி விடுது. நல்லா தண்ணி சுண்டப்புறம் தான் நம்ம ரைஸை சேர்க்கணும். நல்லா மஷ்ரூம் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள் மஷ்ரூம் வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இது ஒரு தண்ணி ஓரளவுக்கு சுண்டப்புறம் நம்ம இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகம் ஃபஸ்ட்டு போடுறேன். அப்புறம் கேரட்டு, பொடியை நறுக்கின கேரட்டு, பொடியை நறுக்கின பீன்ஸு, இதெல்லாமே போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணும். இதில் இந்த காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷத்தில் இப்போ அரை வேக்காக வெந்தால் போதும். இப்போ இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ பெப்பர் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் வினிகரு, வினிகர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் சோயா சாஸு. இப்போது க்ரீன் சில்லி சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் போட்டது போக கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா நம்ம இத mix பண்ணிட்டு கொஞ்சம் salt கொஞ்சம் போடணும் கொஞ்சம் salt போட்டுறலாம் first salt போட்டுட்டு இந்த இன்னும் கொஞ்சம் salt போட்டுக்கலாம் இது நல்லா mix பண்ண அப்புறம் நம்ம rice இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வா நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து rice எடுத்துக்கலாம் பாருங்க அரிசி எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குது இது உதிரியா இருந்தா தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்கும் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி நல்லா வரும் நமக்கு அதே மாதிரி நம்ம வந்து mix பண்ணும்போது உடையாத மாதிரி mix பண்ணனும் இல்லாட்டி ரைஸ் எல்லாமே உடைஞ்சிரும் சோ பாத்து mix பண்ணுங்க இப்போ எல்லாமே mix பண்ணியாச்சு சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க pan ஆறதா நீங்க நல்லா mix பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு mix பண்ணீங்கனா உடைஞ்சிரும் சோ பாத்து mix பண்ணுங்க வெஜிடபிள்ஸ் ரைஸ் நல்லா mix ஆகட்ட அப்புறம் நம்ம கரண்டி வச்சு mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்க கரண்டி வச்சு mix பண்ணனும் கலர கூடாது இப்படி mix பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு உடையாம வரும் ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் வெஜிடபிள் ஃப்ரைடேஸ் ரெடி ஆயிடுச்சு இது காம்பினேஷனா நான் வந்து பேபி கார்ன் மஞ்சூரியன் செஞ்சிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ